Hi friends, இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா நேற்றைய வந்து பாரத பிரதமருடன் தமிழக முதல்வர் அனைத்து மாநில முதல்வர்களுடன் கலந்துரையாடல் பண்ணாங்க. அதுல தமிழகத்துல இருந்து தமிழக முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டால் மேலும் 2000 ரூபாய் வழங்கணும்ன்ற மாதிரி தமிழக அரசு கோரிக்கை வச்சிருக்கு. அது என்னன்றத ஃபுல் டீடைல்டா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே டெலகிராம் குரூப் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று நடந்த மீட்டிங் ஃபுல் டீடைல்டா பார்க்க போறோம். பாரத பிரதமர் தலைமையிலான அனைத்து மாநிலங்கள் முதல்வர் ஆலோசனைக்கூடம் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைரஸ் பரவலை தடுக்க தமிழக அரசுக்கு மத்திய அரசு கொடுத்து வரும் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய அரசிடம் தமிழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை தெரிவித்துள்ளார். தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் மூத்த IAS அதிகாரிகள் தலைமையில் 12 குழுக்கள் மூலம் வைரஸ் பரவலை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் ஊரடங்கு கடுமையாக பின்பற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். மொத்தம் 2.10 லட்சம் சர்வதேச பயணிகள் 93,147 பேர் வீட்டு கண்காணிப்பில் 28 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். அதேபோல் குறிப்பாக ஊரடங்கு உத்தரவு வந்து நீட்டிக்கப்பட்டாலும் ரயில் மற்றும் விமான சேவைகள் வந்து கண்டிப்பாக மீண்டும் தொடரக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் மாநிலங்களுக்கு இடையான பிற மாநிலங்கள் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக்கூடாது. தேவையான அத்தியாவசிய பொருட்கள், பருப்பு, தானியங்கள் பிற மாநிலங்களிலிருந்து சரக்கு ரயில்கள் மூலம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பிற மாநிலங்கள் இடையிலான லாரி போக்குவரத்து அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட அனுமதிக்க கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வேளாண்மை துறையில் சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளார். அதே போல தமிழகத்தில் அம்மா உணவு மூலம் தினமும் 6 லட்சம் நபர் உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். உள்ளாட்சி அமைப்புகளான கூடிய 2020-2021ஆம் ஆண்டிற்கான நிதியிலிருந்து 50% நிதியை தற்போது மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மருத்துவ உபகரணங்கள், மாஸ்க்குகள் மற்றும் வென்டிலேட்டர் வாங்குவதற்காக 3000 கோடி ஒதுக்க தமிழக அரசு ஒதுக்கிட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டால் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் குடும்பத்திற்கு 2000 ரூபாய் வழங்க வேண்டும் என அதற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்காரு. இதுதான் டீட்டெயிலு. நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அமைப்பு சாரா தொழிலாளர்கள், கடைநிலை வியாபாரிகள் அவங்களுக்கு வந்து மேலும் 2000 ரூபாய் இந்த மாதத்துக்கு கொடுக்கணும் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டால்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பொதுமக்கள் அதிகமாக கூடிய பொது இடங்களில் உள்ளாட்சி அமைப்புகள் கிருமி நாசினி தெளித்துப்பட்டு சுத்தம் செய்து வருகிறதாக தெரிகிறது. தேசிய பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து 1000 கோடியை தமிழகத்திற்கு உடனடியாக ஒதுக்கிட செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் தற்போது அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் பணம் மற்றும் ஒரு மாதத்துக்கான இலவச ரேஷன் அரிசி பொருட்கள் வழங்குவதற்கான தமிழக அரசு முதலமைச்சர் கூட்டத்தில் தெரிவித்திருக்கா சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடைகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு. இலவச அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க தமிழக அரசு. இப்போ பார்த்திங்கனாக்கா மேலும் 2000 ரூபாய் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா 2000 ரூபாய் மேலும் கொடுக்கறதுக்கான நிதியை தமிழக அரசு கேட்டிருக்கு. அதை ஒதுக்கணுன்ற மாதிரி மத்திய அரசுங்கிடம் கோரிக்கை வச்சுருக்காங்க. நேற்று முதலமைச்சர் கூட்டத்தில் தமிழக சார்பாக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்காங்க. இதுக்கு ஆலோசனை செய்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஊரடங்கு நீட்டிக்கப்படும் என்பதற்காக தமிழக அரசு பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கு. மத்திய அரசு பரிசீலனை நிலையில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.